இப்போ வந்து தமிழருடைய பாரம்பரியமான தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த அந்த காளை பிடிதல் வச்சுங்களா ஏறு தடுவதல் என்பதை இப்பொழுது வந்து வணிகமயமாக்குவதற்கு அதை வந்து பிரிவில் எப்படி வந்து கிரிக்கெட்டு T20 நடத்துகிறாங்களோ எப்படி வந்து கபடி நடத்துகிறாங்களோ அதுபோல் வந்து இந்த காளை அந்த பண்பாடு சம்பந்தமான இதை வந்து ECRல இந்த ஜல்லிக்கட்டை வந்து பிரீமியர் முதல்ல போட்டியாக நடத்துறதுக்காக தமிழ்நாடு அரசுலேருந்து அனுமதி வாங்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க. இது மிக மிக தவறானது. தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கக்கூடிய வகையில் அதே போல் இந்த காளைகளை வந்து துன்புறுத்தக்கூடிய வகையில் அதை வந்து வணிகமயமாக்குவதற்கு வந்து வியாபாரமாக்குவதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் அதை தடுத்தே தீர்வோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் வந்து இது உழவர்களுடைய விளையாட்டு, அது எந்த விதமான ஆபாசத்துக்கும் வேலை கிடையாது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் சிஎஸ் கேர்ள்ஸ், அதாவது எப்படி வந்து இந்த T20 விளையாட்டு நடக்கிற போது அந்த ஒரு ஒரு சிக்ஸர் அடித்தா ஒரு ஃபோர் அடித்தா உண்மையிட்ட பெண்கள் வச்சு அந்த டான்ஸ் ஆடி காட்டுவாங்களோ அதுபோல எல்லாம் கொண்டு வந்து பாரம்பரியமான அமைதியான நாகரிகமான அந்த ஒரு ஒரு செயலை இப்பொழுது வந்து ஆபாசத்துக்கு வந்து கொண்டு போய் விடுற அளவுக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எந்த அமைப்பு செஞ்சாலும் சரி கடந்த மாதிரி சொல்லிட்டு விட மாட்டோம், அதை தடுத்தே தீர்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு இந்த பிரீமியர் லீக்கு இந்த பண்பாடு அடையாளத்தை நீங்கள் வந்து வியாபாரமாக்குவதற்கு முயற்சித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். மேலும் அவர்களுக்கு வந்து அனிமல் வெல்போர்டு போர்டும் இதுக்கெல்லாம் அனுமதி அளிக்கக்கூடாது. அந்தந்த கிராமங்களில் நகரில் எளிய முறையில் என்ன சட்டத்திட்டங்களுக்கு நடத்தலாமே தவிர இதை வந்து போட்டியாக ஆக்கக்கூடாது. அது தேவையற்ற பிரச்சனைகளையும் இதுதான் மிருகத்தை வந்து வதை செய்தது அர்த்தம். இதுக்கு கோர்ட்டுகள்லாம் அனுமதிக்கும்னு தெரியல. ஒருவேளை இவங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் தான் நிச்சயமாக கோர்ட்டுக்கும் நான் போகிறதுக்கு தயங்க மாட்டேன். அதை விட ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நான் தடுக்கிறதுக்கு நிச்சயமாக அதுக்கு அந்த மாதிரி தடுத்து நிறுத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தை தெளிவுபடுத்தி விடுகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் ஜல்லிக்கட்டு பிரீமியர் லீக்காக நடைபெறாது, நடைபெற விட மாட்டோம்.